கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்தருகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16:24 இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து வேதத்தை தியானித்து வேதத்தின்படி கீழ்ப்படிந்து நடந்து உண்மையாக வாழ்ந்து அவருக்கு பிரியமானபடி வாழ்ந்து நீதியை பின்பற்றி தேவ சித்தத்துக்குள்ளே நாம் இருக்கும்போது அவருடைய நாமத்தை நாம் சொல்லி கேட்கும்போது அந்த காரியம் தேவனுக்கு பிரியமாக இருந்தால் உடனே கிடைக்கும். சில ஜெப குறிப்பு வரும், வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், வாலிப பயங்களாக இருக்கலாம், எனக்கு இந்த காரியம் பிரியமாக இருக்கு, அது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. அவங்க கேட்குறது தப்பாக கேட்குறாங்களா கரெக்டாக கேட்குறாங்களா அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஒரு காரியத்தை விரும்புகிறாங்க, எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்படியே கேட்பாங்க, இயேசு கிறிஸ்துவை கேட்டால் கிடைக்கும்ல, நான் இப்படி யோசிக்கிறேன், எனக்கு தேவன் தருவாரா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது அம்மா அப்பாவுக்கு கீழ்படியாத காரியமாக இருக்கும், உலகத்துள்ள காரியமாக இருக்கும், தவறான காரியமாக இருக்கும், கர்த்தரை விட்டு தள்ளி போகிற காரியமாக இருக்கும், அது மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். சில குடும்பத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, விக்கிரக வழிபாடு உள்ள ஒரு ஜனங்களை மற்ற காரியங்கள் இப்படி எங்கேயாவது போய் சிக்கி கொள்வாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போய் அவங்களோட வாழ்க்கையில் பல ஆபத்துக்களை சிக்கி கொள்வாங்க. இந்த வசனத்தில் இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. அவருடைய நாமம் என்ன? தேவனுடைய வார்த்தை. அவருடைய நாமம் என்ன? கர்த்தராய் இயேசு கிறிஸ்து. கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் கேட்கும்போது கிடைக்கும். கர்த்தருடைய வார்த்தை எப்படி எழுதப்பட்டிருக்கு, அந்த வார்த்தைக்குள்ளே நம்ம இருக்கிறோமா, அதை மட்டும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா சில குடும்பத்திலே ஆசைப்படுவாங்க, அது கர்த்தருக்கு பிரியமான காரியமா, அது மட்டும்தான் இப்போ நிறைய குடும்பத்தில் தெரிய மாட்டேங்குது. யோவான் சுவிசேஷம் 15:7 எழுதப்பட்டிருக்கு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ ரெண்டு வசனத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு பக்கம் பார்த்தா, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்கிறார். என் நாமத்தினாலே கேளுங்கள், அவருடைய நாமத்தினாலே கேளுங்கள், கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேளுங்கள். கேட்கும்போது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இந்த வசனத்திலே நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், அந்த வேர்டு தான் ரொம்ப முக்கியம். பரிசுத்த வேதாந்தத்திலே நிறைய வசனம் முக்கியம், இந்த வசனம் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ நம்ம இப்போ இரவு நேரத்தில் நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, அவருடைய வார்த்தை நமக்குள்ளே நிலைத்திருக்கா, அந்த ஒன்று தான் கேள்வி. ஏன்னா நிறைய குடும்பத்திலே புதுசாக இணைந்திருப்பாங்க, ஆனால்
கர்த்தரை விட்டு தள்ளி போகிற நிறைய காரியத்தில் போய் சிக்கி கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் எனக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்கிறாங்க. தேவன் நமக்கு ஒரு காரியத்தை செய்து வைத்தால் அதில் சந்தோஷமும் இருக்கும், நிறைவாக இருக்கும், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் நம்ம ஒரு காரியத்தை விரும்பி அதுக்குள்ளே போய் நம்ம சிக்கிக்கொண்டு அதுக்கப்புறம் பிரச்சனை அப்படிம்பாங்க. சில குடும்பத்தில் திருமணம் முடிந்ததுக்கப்புறம் சில ஜெபக்குறிப்புக்காக வருவாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போய் அந்நிய நோக்கத்தில் போய் பிணைக்கப்பட்டு பல பாடுகளில் இருப்பாங்க. வாலிப வயசில் ரசிக்கப்பட்டிருப்பாங்க, சர்ச்சைக்கு போயிருப்பாங்க, ஆவிக்குரிய திருச்சபை போயிட்டுருப்பாங்க. ஆனால் வாலிப வயசில் கர்த்தரை அறியாத விக்கிர வழிபாடில் உள்ள அந்நிய நோகத்தில் போய் பிணைக்கப்பட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில் கண்ணீர், கஷ்டங்கள், பிரச்சனைகள், சாபக்கட்டுகள், பல பாவ அடிமைகளை போய் சிக்கி கொள்கிறாங்க. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் எழுதப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். அப்போ நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறோமா? நீங்கள் என்னிலும் என்று எழுதப்பட்டிருக்கு, என் வார்த்தைகள் உங்களிலும், அவரோட வார்த்தை நமக்குள்ளே நிலைத்திருக்கா? முதல்ல நம்ம அவருக்குள்ளே இருக்கணும், ரெண்டாவது அவரோட வார்த்தை நமக்குள்ளே இருக்கணும். அந்த வார்த்தையில் நம்ம நிலைத்திருந்தால், இன்னைக்கு ரெண்டே தான் பாயிண்ட். நம்ம ஜெபம் பண்ணும்போது கேட்க போகிறோம், நம்ம கேட்கக்கூடிய காரியம் கரெக்டான காரியமா? நல்லா யோசித்து பார்க்கணும். ஏன்னா சில குடும்பத்தில் நிறைய கடன் இருக்கும், நிறைய பிரச்சனை இருக்கும், நிறைய போராட்டம் இருக்கும். அவங்க ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சில குடும்பத்தில் இன்னும் தேவை அப்படி சொல்லி நிறைய காரியத்துக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு சில வீட்டில் பிள்ளை இல்லாமல் இருக்கும், சில குடும்பத்தில் கல்யாணம் முடியாமல் இருக்கும், வேலை இல்லாமல் இருக்கும், சரீரத்தில் பலவீனத்தோடு இருப்பாங்க. இப்படி நிறைய காரியம் நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயுமே ஒவ்வொரு காரியம் இருக்குது. அப்போ ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் நம்ம கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருந்து நம்ம ஜெபிக்கும்போது மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். பிதா மகிமைப்படுவார், நம்ம ஒரு சீசராக இருப்போம். அதே நேரத்தில் நம்ம கேட்டுக்கொள்வது கிடைக்கும். அந்த நம்பிக்கை நமக்குள்ளே வரணும். அவரோட வார்த்தை நமக்குள்ளே நிலைத்திருக்கும்போது தான் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி அழகாக ஒரு கீவேர்டு மாதிரி அழகாக சொல்லி முடிச்சிட்டார். ஆக்சுவலி பைபிள்லேயே ஒரு முக்கியமான வசனம் கீவேர்டு. கீவேர்டு அப்படின்னா, ஒரு வீட்டில் நம்ம டோரை ஓப்பன் பண்ணால் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருந்து நம்ம தேவனுக்கு பிரியமானபடி நடந்து நம்ம ஜெபிக்கும்போது உடனே அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், விடுதலை உண்டாகும், கட்டுகள் உடைக்கப்படும், எல்லாமே இருக்குது, ரெடியாக இருக்குது. ஆனால் நான் அவருடைய சமூகத்தில் நான் காத்திருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், வரங்களை பெற்றுக்கொள்ளணும், கனிகளை பெற்றுக்கொள்ளணும், அவரை பார்க்கணும், அந்த தாகம் மட்டும் அதிகமாக இருக்கணும். இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் உலகத்தில் போய் சிக்கி கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் கண்ணீர் வாழ்க்கையாக மாறி இருக்கு. அதனால் இரவு நேரத்தில் என்ன சூழ்நிலை தேவனுக்கு தெரியும். அவருடைய வார்த்தை நமக்குள்ளே நிலைத்திருந்தால் நம்ம என்ன கேட்க போகிறோம் அது தேவனுக்கு தெரியும், அது உங்களுக்கு செய்யப்படும். நம்ம ஜெபிக்கிற காரியம் தருவார். அந்த நம்பிக்கை நமக்குள்ளே வரணும் அப்படின்னா இந்த வசனத்தை நம்ம மனப்பாடமாக படிச்சு வைக்கணும். அவரோட வார்த்தையை நமக்குள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நடந்த பரிசுத்தங்களை நல்ல தகப்பனையும் என் நன்றி எடுத்துக்கிறோம். சொல்லிக்கணும்ப்பா, இரவு நேரத்திலே உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். உங்கள் பிள்ளைகள் வந்திருக்கும். உங்கள் வார்த்தை எங்களுக்குள்ளே நிலைத்திருந்தால் போதும்ப்பா. எங்கள் இதயத்தில் நாங்கள் என்னெல்லாம் யோசிக்கிறோம் உங்களுக்கு தெரியும்ப்பா, அது நீங்கள் நிறைவேற்றித்தாங்க. இந்த நாளிலும் எல்லா காரியத்திலும் கர்த்தர் பாதுகாத்து கிருபைக்கா நன்றி. நைட் டியூட்டியில் இருக்கிறாங்க, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க, நைட் நேரத்தில் வாட்ச் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும், கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். உங்கள் பிள்ளைகளோட கர்த்தர் போடுங்க. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் பொருட்படுத்துங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ
அந்த குடும்பம் கத்ரா இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையில், பலவீனத்தோடு படுத்த படுக்கையில், மரண தருவாயில், அவசர சிகிச்சையில், எம்ஆர் ஸ்கேன் எடுத்துக்கோங்க. சில குடும்பத்தில் ஹாஸ்பிட்டலில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில், பிரைவேட் ஹாஸ்பிட்டலில், சில குடும்பத்தில் ஆக்சிடென்ட் கேஸ், ஹார்ட் பிரச்சனை, சுகர் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, மன அழுத்தம், சரீரத்தில் பல இடத்துல பிரச்சனைகள், எலும்பு பிரச்சனை, கேன்சரில் பாதிக்கப்படுவாங்க, பிளட் கேன்சர், சுகர் அதிகமாக இருக்குது, எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, யூட்ரஸில் பிரச்சனை, எத்தனையோ குடும்பத்தில் படுத்த படுக்கையில் உங்கள் தழும்புள்ள கரத்தினால் தொட்டு சுகமாக்கித்தாங்க. ஜெபிக்கிற குடும்பம் கத்ரா இயேசு நாமத்தினாலே பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். கத்தர் பொருட்படுத்தலாம் பரிபூர்ணமாக சுகமாக்கித்தாங்க. வீடு கட்டணம் தடையாக இருக்குது, சில குடும்பத்தில் நிறைய காரியத்தில் தடையாக இருக்குது, திருமண தடையாக இருக்குது. கத்தர் மனமறிஞ்சி ஆசிடுங்க. ஜெபிக்கிற குடும்பத்தை கத்தர் பொருட்படுத்தலாம். உங்களுடைய சமூகத்தில் கண் விழிக்கிறது கிருபை செய்யுங்க. என்னோட ஆவியை உங்களுடைய கரத்தில் அறிஞ்சிடும். கத்தோட வருகளை நாங்கள் காணப்பட வேண்டும். எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. குறைகள் எல்லாம் மன்னித்து ஆசிரியங்க. உங்கள் கிருபனால் நிரப்புங்க. எல்லா குடும்பத்தையும் கத்தர் பொருட்படுத்துங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர்கள் எல்லா குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிங்க. பலகணிகளை திறந்து ஆசிரியங்க. கத்தரை விட்டு தள்ளி போன எல்லா குறைகள் எல்லாம் மன்னிச்சிருங்க. கற்பத்தனையா ஜெபிக்கிறாங்க. கத்தர் மனமிறங்குங்கப்பா, மனமிறங்கி ஆசிரியங்க. மாசமாக இருக்குங்கப்பா. கத்தர் ஆசிரத்து கிருபைக்காக நன்றி நன்றி நன்றி. டெலிவரி பொருட்களாங்க பரம வைத்தியர் கூட இருங்கப்பா. பிள்ளைகள் வயசு அதிகமாயிட்டு போகுது, வாசல் திறந்து விடுங்கப்பா. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் சமாதானம் இல்லாத வாழ்க்கை, சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை, துக்கமான வாழ்க்கையா, வேதனையான வாழ்க்கையா இருக்கு. கத்தர் மாற்றி விடுங்க. பரிசுத்தவான்கள் இணைந்திருக்காங்க. உங்களுடைய தேவைகள் எல்லாம் கத்தர் சந்திங்க. ஜெபித்த குடும்பத்தை கத்தர் பொருட்படுத்துங்க. படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரிங்க. எங்கள் தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும். எங்கள் தேசம் எழுப்பு திட்டத்துக்குள்ளே வர வேண்டும். விக்கிரத்திலேருந்து மனம் திரும்ப வேண்டும். பாவ அடிமையிலேருந்து வெளியில் வர வேண்டும். சில குடும்பத்தில் மதுபான அடிமை இலக்குங்க, விக்கிர வழிபாடு இலக்குங்க, போதை அடிமை, கஞ்சா புழக்கம், விபச்சார அடிமை, மாந்திரியத்தில், பிள்ளி சுனியத்தில், ஏவலில் கட்டப்பட்ட நிலைமை, நைட் ஆயிட்டுனா தற்கொலை எண்ணங்கள், மரண பயம், அந்த எல்லா செத்தகிதான் இயேசு நாமத்தை சுட்டு அறிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கு கத்திர விடையில் கொடுங்க. தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி நம்முடைய கருத்தில் அப்படிங்கிறோம். ஜெபிக்கிற குடும்பத்துக்கு கத்திர ஆசிரியங்க. உங்கள் சமூகத்தில் காத்திருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கதை கிருபிசிங்க. எங்கள் வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தினை விட்டும், உருவின பட்டயத்தோட தேவ தூதர் உள்ளாய் விட்டும், உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் கத்திர கொடுப்படுதுங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியவர்களை எல்லா குடும்பத்தையும் கத்திர கொடுந்து ஆசிரியங்க. உங்கள் நாமம் மட்டுமே விடட்டும். அதிகால வேளையிலே துதிக்கிற துதியோட எலும்ப கதை கிருபிசிங்க. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக ஆயிரம் மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மை துதிக்கிறோம், சோதிக்கிறோம். கத்தோட நாம மட்டுமே வளர்த்தும். கத்தர் பொருட்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமுண்டதாக. கத்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கத்தர் கொடுந்து ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கத்தராக இயேசு கிருபையும் பிதாவாக அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்போதும் எப்பொழுது சதா காலங்களில் நம்மளோடு கொடுப்பதாக, ஆமென். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.